ஓம் சிந்தாமரையில் இருப்பவளே போற்றி, ஓம் செல்வத்தின் அதிபதியே போற்றி, ஓம் உன் தாழ் பணிந்தோம் போற்றி, ஓம் உலகளந்தோனின் துணையே போற்றி. வணக்கம். ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிட நிலையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. சனி பெயர்ச்சி பலன்கள், அதாவது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி பார்த்தீங்கன்னா 17/1/2023 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு வந்து பெயர்ச்சி ஆகிறார். இது வந்து மற்ற 12 ராசிகளுக்கு எந்த மாதிரி பலன்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். இந்த ராசி பலன்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் வந்து எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத வச்சு தான் வந்து அந்த பலன்களே வந்து தீர்மானிக்கப்படும். அதாவது சனி பகவானுடைய நண்பர்கள்னு சொல்லக்கூடிய சுக்கரனுடைய இணைவோ இல்லை பார்வையோ பெற்றிருந்தார்னா சனி பகவானுடைய இந்த ஏழரைச்சனி அஷ்டமச்சனியுடைய தாக்கம் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து இருக்காது. அதுக்கப்புறம் வந்து சுபகிரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வையோ இணைவையோ வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து அவர் பெற்றிருந்தார்னா அவ்வளோக்கா வந்து கெடுபலன்கள் வந்து அந்தளவுக்கு வந்து நடக்காது. அதாவது சனி பகவானுக்கு பகைக்கோள்கள்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான், சூரிய பகவான், சந்திர பகவானோடு அவர் வந்து இணைவியவோ இல்லை பார்வையோ பெற்று அந்த ஏழரைச்சனி அஷ்டமச்சனி வந்து நடக்கும்போது பார்த்திங்கன்னா கடுமையான கெடுபலன்கள் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து நடக்கும். இது வந்து உங்கள் ஜாதகத்தில் தான் வந்து அதை வந்து மெயினாக வந்து பார்க்கணும். அதாவது லக்ன ரீதியாக வந்து ஜாதகங்கள் வந்து மெயினாக வந்து இயங்கும். அதாவது தசாபுத்திகள், லக்னம் இதெல்லாமே வந்து இருக்குங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு லக்ன ரீதியாக வந்து என்ன தசாபுத்திகள் நடக்குது, சுபகிரகங்களுடைய தசாபுத்திகள் நடந்ததுன்னா அந்தளவுக்கு வந்து கெடுபலன்கள் வந்து இருக்காது வந்து. ஏன்னா இவருடைய வந்து பெயர்ச்சி வந்து ரொம்ப முக்கியமாக வந்து எதிர்பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா வந்து மற்ற கிரகங்களுக்கு இல்லாமல் இவருக்கு மட்டும் வந்து ஸ்பெஷல் போஸ்டிங், இந்த ஏழரைச்சனி அஷ்டமச்சனி அப்படிங்கிறது வந்து இவருக்கு வந்து ஸ்பெஷல் போஸ்டிங்காக வந்து வழங்கப்பட்டிருக்கு. அது இல்லாமல் மற்ற கிரகங்களுக்கு பார்த்திங்கன்னா சுபகிரகன் சொல்லக்கூடிய குரு பகவானே பார்த்திங்கன்னா ஒரு வருஷம்தான் வந்து ஒரு ராசியில் வந்து இருப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் கேது பகவான் இவங்களே பார்த்திங்கன்னா ஒரு ராசியில் வந்து 1.5 வருஷம்தான் வந்து தங்குவாங்க. ஆனால் சனி பகவானுக்கு மட்டும்தான் வந்து ஒரு ராசியில் வந்து 2.5 ஆண்டு காலம் வந்து அவர் இருப்பார். அப்படிங்கும்போது இவருடைய பெயர்ச்சி தான் வந்து முக்கியமாக வந்து நம்ம வந்து கவனிக்கப்படுது. ஏன்னா சனி பகவான் தான் வந்து கர்மகாரகன், நீதிமான், சிவபெருமான்கிட்டயே வந்து ஈஸ்வர பட்டம் வந்து பெற்றவர் இவர் தான். அப்படிங்கும்போது வந்து நம்மளுடைய கர்மாக்கள் என்ன இருக்குதோ அதை வந்து கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களை வந்து ஏற்படுத்துவார். அதுவும் வந்து ஒரே மாதிரி பலன் வந்து எல்லாத்துக்குமே நடக்காது. அவருடைய வாழ்க்கை சூழலுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து சனி பகவான் வந்து பலன்களை வந்து ஏற்படுத்துவார். இப்போ சனி பகவான் வந்து மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு போகிறதுனால 12 ராசிகளுக்கு எந்த மாதிரி விளைவுகளை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறத வந்து இப்போ பார்க்கலாம். மிதுன ராசிக்காரங்களுக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மிதுன ராசிக்காரங்களுடைய குணநலங்கள் வந்து எப்படி இருக்குங்கிறத வந்து பார்க்கலாம். காலச்சக்கரத்துக்கு வந்து 3ஆம் இடம் சொல்கிறதான் வந்து மிதுன ராசி. உங்கள் அதிபதி பார்த்திங்கன்னா புத பகவான். அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா புதன்னாலே வந்து அறிவாற்றல், பேச்சாற்றல் இது எல்லாமே வந்து இவங்களுக்கு இருக்கும். ஒரு ஆள் வந்து பேசுகிறாங்கனாலே வந்து அவங்க என்ன மனநிலையில் பேசுகிறாங்க, அவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து புதனிடம்தான் இருக்குது. அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இது வந்து தகவல் தொடர்புகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி. அதாவது வியாபாரம் பண்ணுறது, கம்யூனிகேஷன், பத்திரம், டாக்குமெண்ட்ஸு இந்த மாதிரி துறையில் கணக்குத்துறை இதெல்லாமே வந்து புதனுடைய கீழே தான் வந்து இதெல்லாமே வந்து வரும். அப்புறம் மாமனை குறிக்கிறது, நண்பர்களை குறிக்கிறது, காதல் விஷயங்களை வந்து குறிக்கக்கூடியது எல்லாமே வந்து புதனுடைய ஒரு தன்மை தான். அப்புறம் படிப்புக்குண்டானது எல்லாமே வந்து இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடம் அப்படிங்கிறதுனால இசை கேட்கறது, படம் பார்க்கறது, பாடல் கேட்கறது இது எல்லாமே வந்துட்டு இவங்களுக்கு ஒரு பிரியம் இருக்கும். இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து அஷ்டமச்சனி வந்து விலகிறது வந்து ஒரு பொற்காலம்னே வந்து சொல்லலாம். இதுக்கு முன்னால் கடந்த 3 ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரங்க வந்து கண்ணீர் வடிக்காத குறை தான். 1008 பிரச்சனை, வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட வேலை பார்க்குறவங்களோட ஏதாவது தேவையில்லாத பிரச்சனை, மனஸ்தாபம், பணத்தை கொடுத்து வந்து ஏமாறுறது, வேலை கிடைக்கணும்னு சொல்லி பணம் கொடுக்கறது அதில் வந்து ஏமாற்றம் அடைகிறது, கடுமையான மன அழுத்தத்துக்கு உள்ளாயிருப்பீங்க, நிறையா பேர்த்த நம்பி ஏமாந்துருப்பீங்க, பணத்தை வந்து நிறைய விரயம் பண்ணியிருப்பீங்க,
நிறைய அவமானங்களை வந்து செஞ்சுட்டுருப்பீங்க. வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா மேல் அதிகாரிகிட்ட வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல பேரே வந்து கிடைக்காது. இந்த வேலை வந்து இருக்குமா இருக்காதா, இல்லை நம்மளை வேலையை விட்டு நிறுத்திடுவாங்களா அப்படிங்கிற ஒரு பய உணர்விலேயே வந்து உங்கள் வாழ்க்கை போயிருக்கும். கடந்த 3 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா வாய் விட்டு அழுகக்கூடிய அளவுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து நிறையா இருந்திருக்கும். ஏன்னா என்னுடைய நண்பர்கள் வந்து ஒரு 2-3 பேர் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசி, அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நண்பரெல்லாம் வந்து டெய்லியும் கேட்பார், ஏங்க எனக்கு மட்டும், ஏங்க நான் மட்டும் என்னங்க பாவம் செஞ்சேன், எனக்கு மட்டும் இவ்வளோ பிரச்சனைகளை ஏன் ஆண்டவன் தர்றார் அப்படின்னு வந்து வாய் விட்டு அழுகக்கூடிய அளவுக்கெல்லாம் வந்து அவர் கேட்பார். என்னுடைய பையனே பார்த்திங்கன்னா மிதுன ராசி தான். அவனே பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வந்து பயப்படுறான், டீச்சர் அடிப்பாங்க, அந்த மிஸ் அடிப்பாங்க, இந்த மிஸ் வர்றாங்க அப்படின்னு கண்ணீர் வடிப்பான். வந்து அவன் மனபயம், தேவையில்லாத மனபயம், மன அழுத்தம் இது எல்லாத்தையுமே வந்து சனி பகவான் வந்து ஏற்படுத்துவார். அப்படிங்கும்போது ஒரு 35-40 வயசில் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா தொழில் பண்ணி தேவையில்லாமல், அதாவது ஒரு மனோகாரகனுக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் போகிறதுனால 8ஆம் இடங்கிறத வந்து எதிர்மறையான சம்பவங்களை வந்து ஏற்படுத்துறது, அதாவது இவங்க என்ன நினச்சி பண்ணுறாங்களோ அதுக்கு எதிர்மறையாக வந்து நடக்கிறதான் வந்து 8ஆம் இடம். அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இவங்க வந்து தொழில் வந்து தொடங்கி ஒரு லாபத்தை எடுக்கலாம்னு நினைக்கும் போது பார்த்திங்கன்னா அது எதிர்மறையான விளைவுகளை வந்து ஏற்படுத்திடும், அது தேவையில்லாத பிரச்சனையை வந்து கொடுத்துரும். ஒரு சிலர் வந்து, ஒரு எனக்கு தெரிஞ்ச நண்பரே ஒருத்தர் ஹோட்டல் தொழில் ஆரம்பித்து கடுமையான வந்து கடனில் வந்து இப்போ மாட்டிகிட்ருக்காரு. இது எல்லாமே வந்து இப்போ மிதுன ராசிக்காரங்க வந்து இதிலேருந்து அப்படியே வந்து வெளியில் வரப்போகிறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வாழ்க்கை ஸ்டைல் வந்து மாறப்போகுது. மிதுன ராசிக்காரங்களுக்கு வழிபாடுன்னு பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதிக்கு வந்து புத பகவானுக்கு அதிதெய்வம் சொல்லக்கூடிய மகாவிஷ்ணுவை வந்து தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு தொடர்ந்து நல்ல விஷயமும் இனி நடக்க போகுது. பெரிய ஒரு கண்டத்துலேருந்து நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க, அதனால உங்களுக்கு வந்து சிறப்பான பலன்களே இனி நடக்கும்னு சொல்லி இதோடு என்னுடைய ஆய்வுகளை வந்து நான் நிறைவு செய்கிறேன் நண்பர்களே. மீண்டும் அடுத்த ராசியான கடகராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம், வாழ்த்துக்கள்.